சென்னை மதுரவாயலில் சிவன் கலவை ஏற்றி வந்த லாரி சக்கரத்தில் இருசக்கர வாகனம் சிக்கி அப்பளம் போல் நொறுங்கிய நிலையில் அதில் பயணித்த இரண்டு கல்லூரி மாணவர்கள் பைக்கில் இருந்து குதித்து சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெய்ஹரிஷ். ஜெய்ஹரிஷ், வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. மதுரவாயல் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய பிரபல தனியார் கல்லூரி பிடெக் படித்து வந்த திருக்குமரன் என்பவர் கல்லூரி முடிந்து வீடு திரும்பினார். அப்போது மதுரவாயிலை கடந்து சென்ற போது முன்னே சென்ற வாகனம் நிலத்தெருமாறியது. இதில் நிலத்தெருமாறிய கல்லூரி மாணவர்கள் சென்ற டியூப் பைக் பின்னே வந்த சிமெண்ட் லாரியில் சிக்கியுள்ளது. இதில் சிமெண்ட் லாரியில் ஏற்று சக்கரங்கள் இருசக்கர வாகனத்தின் மீது ஏறி நொறுங்கியது. இதில் இரு மாணவர்களும் நூலிலேயே உயிர் தப்பியுள்ளனர். இந்த சம்பவம் மதுரவாயல் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த கல்லூரி மாணவர் சென்ற இருசக்கர வாகனம் விபத்தில் சிக்கிய சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மதுரவாயல் சாலையில இந்த இருசக்கர வாகன விபத்தின் காரணமாக போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. இந்த போக்குவரத்து நெரிசலை உடனடியாக இந்த பகுதிக்கு வந்த மதுரவாயல் போக்குவரத்து போலீசார் விபத்து சிக்கிய இரு வாகனங்களையும் அப்புறப்படுத்தி உடனடியாக இந்த போக்குவரத்து சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் நூலிலேயே இரு மாணவர்களும் உயிர் தப்பிய சம்பவம் மதுரவாயல் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கல்லூரி முடிந்து வீடு திரும்பிய மாணவர்களின் இருசக்கர வாகனம் மீது லாரி சக்கரம் ஏறி இதில் பைக் முற்றிலுமாக நொறுங்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் இரு மாணவர்களும் சிறு காயங்களும் உயிர் தப்பியது குறிப்பிடத்தக்கது பிரியங்கா. விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரிஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.